அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபீல்டு எங்கெங்கே போய் பார்த்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் பார்த்தேன். அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புழு இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புள்ளி வண்டு இருந்தது. பாருங்கள், இதுதான் இலை சுருட்டு புழு. அங்கே பாருங்கள், நான் எடுத்து காட்டுற அந்த புழு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ள இலைக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இலையை சாப்பிட்டுட்டு இருக்குது. நாம் நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா விதைச்சி 15 நாள் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 30 நாளில் வந்து கீரை வந்துடும், அறுவடைக்கு இது தயாராகிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் தான் பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை புழு இருக்குது. இது வந்து இலைகளை சாப்பிட்டுட்டு இலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கழிவுகள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃப்ளே, வெள்ளைப்பூச்சின்னு சொல்லுவாங்க. இது அதிக அளவு சாறுகளை உறிஞ்சிட்டு இலைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சளாக ஆயிரும், வளர்ச்சி குறையும். இப்போ பாருங்கள் அந்த பச்சை புழு பாருங்கள், தெளிவாக தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண் அணைக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. மண் அணைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஏபி 20-20 இந்த மாதிரி போட்டுட்டு மண் அணைக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கொண்டை பூ. இது பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை புழு அதிகமாக இருக்கும், த்ரிப்ஸு அதிகமாக இருக்கும், இலைப்பேன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது ஃபீல்டு பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் தான், ரோஸ் ஃபீல்டு பார்க்க போகிறோம். ரோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம்.